வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர் எல் ஹேண்டிகிராப்ட்ஸ் விளக்கு கடை, சென்னை போரூரிலிருந்து. இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது நம்மளுடைய எல்லாருக்குமே ரொம்பவே விருப்பமான தெய்வம் முருகப்பெருமானை தான் பார்க்க போறோம். முருகர் அப்படின்னாலே வந்து அழகு அப்படின்றது தான் அர்த்தம் அப்படின்வாங்க. அந்த முருகப்பெருமான் வந்து போற இடம் எல்லாம் முருகரை பார்த்த உடனே நான் சொல்லி கும்பிடுறது என்ன அப்படின்னா, முருகனே செந்தில் முதல்வனே, மாயோன் மருகனே, ஈசன் மகனே, ஒருகை முகன் தம்பியே, நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைதொழுவேன் நான். முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல்தந்து உணர்வென்றருள்வாய், பொறுப்பும் கவரும் புவியும் பரவும் குருபுங்கவையன் குண பஞ்சரனே. இந்த கந்தர் அனுபூதியில வரக்கூடிய இந்த பாட்டு வந்து சொல்ல சொல்ல வந்து நம்மளுக்கு ஞாபக சக்தி வருமா. உண்மையிலே வந்து ஞாபக சக்தி வந்து படிக்கிற குழந்தைங்களுக்கு மட்டும் இல்ல, நிறைய விஷயங்களுக்கு ஞாபக சக்தி இல்லை அப்படின்னா ரொம்பவே கஷ்டப்படுவோம். அவங்களுக்கு வந்து இந்த பாட்டை அவங்க திரும்ப 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 சொல்லும் போது ஞாபக சக்தி நல்லா வரும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. ஸோ நான் எனக்கு இது வந்து எப்பயோ யாரோ சொல்றது அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவேன், பட் எனக்கு இந்த பாட்டு வந்து ரொம்பவே பிடிக்கும், அதனால அடிக்கடி சொல்லி பார்த்துப்பேன். அது மாதிரி உங்களுக்கும் முருகர் அப்படின்னாலே அவருக்குன்னு ஒரு ஒரு வரி வந்து ஏதாவது ஒண்ணு ஞாபகம் வச்சுட்டு, நம்ம எல்லாருமே மனசால வந்து ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் ஞாபகம் வச்சிருப்போம். ஸோ அந்த மாதிரி வந்து நிறையவே வந்து பாடல்களை வந்து நம்ம மனப்பாடம் பண்றது ரொம்பவே நல்லது, நமக்குமே ஒரு ரெஃப்ரெஷ் கொடுக்கும், புதுசு புதுசா கத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது தான். அந்த வகையில நாம இன்னைக்கு வந்து முருகப்பெருமான் விக்கிரகங்களையும் பார்ப்போம். எனக்கும் ஆசை நிறைய உங்களுக்கு வந்து சொல்லணும் அப்படின்னுட்டு இந்த பதிவிலே அதுக்கான ஒரு ஹிண்ட் கூட சொல்லிடுறேன். அபிராமி அந்தாதி எத்தனை பேரு படிச்சிருப்பீங்க அப்படின்னு தெரியல. நான் வந்து 17 வயசுல எல்லாம் அபிராமி அந்தாதியை வந்து மனப்பாடம் பண்ணியிருக்கிறேன். எதனால அப்படின்னா எங்க மாமனார் சொல்லி மனப்பாடம் பண்ணியிருக்கிறேன். அதை வந்து திரும்ப எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்து தோணிக்கிட்டே இருக்கு. அதுவும் சீக்கிரமா நிறைவேற வந்து முருகப்பெருமான் அருள் புரியட்டும். ஏன்னா அவங்க அம்மாவோட புகழ் பாடக்கூடிய அந்த 100 பாட்டையுமே ஒவ்வொரு பாட்டையும் சொல்லி அதுக்கான அர்த்தம் சொல்லணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதை விரைவில் நடக்கும் அப்படின்னு நம்புறேன். வாங்க இப்போ நாம முருகப்பெருமான பார்க்கலாம். ஞான கடவுளான முருகப்பெருமான் ரொம்பவே சின்ன சைஸ், மொத்தமே ஒரு 5 இன்ச் உயரத்துல திருவாச்சியோட மயில் வேலோட முருகப்பெருமான் நம்மளுக்கு காட்சி தர்றாரு. ரொம்ப அழகான விக்கிரகம். இந்த விக்கிரகம் மட்டுமே நம்மகிட்ட தனியாக கூட இருந்தது, இப்போ ஸ்டாக்ல இல்லை. சின்ன விக்கிரகமும் இதை விட சின்னதும் இருக்குது, பட் இப்போ ஸ்டாக்ல இல்லை. பட் வந்துருவாங்க, இன்னும் 2 நாளில் அந்த முருகருமே வந்துடுவார். அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கிறது 5 இன்ச்சில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான். ரொம்ப அழகாக எல்லா முருகப்பெருமானுக்கும் வந்து வேல் இருக்கும், வஜ்ராயுதமும் சூளமும் அவரோட கையில் வச்சிருப்பாரு. ஏன்னா அதுதான் அவருடைய ஆயுதம். அது மாதிரி அபயஹஸ்தம் வரதஹஸ்தம். அடுத்ததான் நாம் பார்க்க இருக்கிறது 5 இன்ச்சில் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையோடையே இருக்கிற முருகப்பெருமான். இவரையுமே பார்த்த உடனே எல்லாருக்குமே இந்த முருகன் ஏனோ தெரியாது பிடிக்கும். ஒரு சில பேர் முருகர் மட்டுமே வாங்க வந்தவங்க அப்படியே இந்த செட்டு பார்த்தோன்னா வள்ளி தெய்வானையோடு நாங்கள் சேர்த்து வாங்கிக்கிறோம் அப்படின்னு எல்லாம் வாங்குவாங்க. 5 இன்ச்சில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான். அடுத்ததா மயிலே வந்து திருவாச்சி மாதிரி உருவத்தோடு இருக்கக்கூடிய முருகர். இந்த முருகர் வந்து 5 இன்ச்சு இருக்காரு, 6.5 இன்ச்சு 7 இன்ச்சு உயரத்துலேயும் இருக்காரு. இப்போ ரொம்ப அழகா வந்து 9 இன்ச்சு உயரத்துலையும் முருகப்பெருமான் வந்திருக்காரு. அதாவது மயில், மயிலுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த தோகையே வந்து முருகப்பெருமானுக்கு பின்னாடி வந்து திருவாச்சி மாதிரி தூக்கி நிற்கிற அழகு வந்து அவ்வளோ அழகா இருக்கும். அதில் வந்து முத முதல்ல வந்தது அப்படின்னா இவரை தான் சொல்லலாம். அவர் தான் ஃபர்ஸ்ட் வந்து அவ்வளோ பெரிய சைஸ்ல தான் வந்தாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் கேட்டு கேட்டு அப்படியே சின்ன சின்ன சைஸ்க்கு வந்தா கூட அந்த முருகரோட அழகை வந்து வார்த்தைகளால வர்ணிக்க முடியாது. அந்த அளவுக்கு அவர் அவ்வளோ அழகு. முருகர் வந்து கையில வஜ்ராயுதமும் சூளமும் வச்சிருந்தாலும் அவர் அன்பும் கருணையும் கொண்டவர்ன்றதுனால கையில மலரும் வச்சிருக்காரு. மலர் வச்சு ஒரு கையில வேலும் வச்சு அவ்வளோ அழகா வந்து நம்மளுக்கு வந்து காட்சி தர்றாரு. இந்த முருகர் பார்க்குற அத்தனை பேரையுமே மயக்கிடுறாரு. அந்த மயிலும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அழகு, அவ்வளோ ஒரு அழகான மயில். கீழே வந்து நாகம். முருகப்பெருமானுக்குள்ள அத்தனையுமே இந்த ஒரு விக்கிரகத்தில்
நமக்கு கிடைச்சிரும். ஒரு 20-22 இன்ச் உயரத்துல நல்ல அழகான முருகப்பெருமான். இப்ப நிறைய பேர் செய்யறாங்க, ஆனா இதுல வந்து அந்த அளவுக்கு அழகு வந்து கிடைக்கிறது இல்ல. இந்த ஃபினிஷிங் தான் ஃபர்ஸ்ட் செஞ்ச மாடல், அதனால இது வந்து அந்த பர்டிகுலர் அந்த ஒர்க் வந்து மாறாம இன்னுமே அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. இதை பார்த்து நிறைய பேர் காப்பி பண்ணி இதே மாதிரி சிலைகள் செய்யறாங்க, பட் அது வந்து இந்த அளவுக்கு அழகா இருக்கிறது இல்ல. அடுத்ததா நாம பார்க்க இருக்கிறது சண்முகர். ஆறு முகங்களை கொண்டவர் தான், அதான் சண்முகம்ன்றது ஆறு முகம் அப்படின்றது தான் சண்முகர் அப்படின்னு அர்த்தம். அழகா திருப்புகள்ல வந்து சொல்லுவாங்க, ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்று, ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று, கூறுமடி யார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று, குன்றுருக வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம்புணர வந்த முகம் ஒன்று. ஆறு முகமான பொருள் நீயருளல் வேண்டும், ஆதியரு நாச்சலம் அமர்ந்த பெருமாளே அப்படின்னு அவ்வளவு அழகா திருப்புகள்ல வந்து அருணகிரிநாதர் பாடுவாரு. ஆறுமுகப் பெருமான் ஒவ்வொரு குணங்களும் இருக்கும், அவரோட ஒவ்வொரு முகமும் ஒவ்வொரு குணமாவே சொல்லப்படுது. அவ்வளவு அழகான விக்கிரகம். அது மாதிரி அடுத்ததை நாம பார்க்க இருக்கிறது அழகா திருவாச்சியோட ரொம்பவே அழகான கோலம். இந்த திருவாச்சி அந்த பீடம் எல்லாமே அழகு இந்த ஊருக. அடுத்ததான் நாம பார்க்க இருக்கிறது மலேசியா முருகர் மாதிரி பின்னாடி வந்து அழகா பெரிய ஒரு மாலை மாதிரியான ஒரு ஆர்ச்சி கொடுத்து பின்னாடி மயில் நிக்குது. முருகப்பெருமான் இருக்காரு. இவர் ஒரு 9-10 இன்ச் உயரத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான். அடுத்ததா பாலமுருகர். பாலமுருகர் அப்படின்னா என்ன அப்படின்னா குழந்த முருகர். ரெண்டு கரம் தான் இருக்கும், ரெண்டு கை தான் இருக்கும். ஒரு கைய வந்து அழகா தொடையில வச்சிருப்பாரு, இது காலில் வச்சுட்டு ஒரு கை வந்து அபயஹஸ்தம் பிடிச்சிருப்பாரு. பின்னாடி மயில் அவ்வளோ அழகா இருக்கு. இது வந்து பாலமுருகர் அப்படின்னு சொல்றோம். அடுத்ததான் நாம பார்க்கற இருக்கிறது முருகப்பெருமான் நான்கு கரங்களோட. இவர் ஒரு 10 இன்ச் உயரத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான். நிறைய பேருக்கு வந்து முருக வந்து நிறைய பேர் ஆசையா வாங்குறாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இப்ப நிறையவே கலெக்ஷன்ஸும் வர வச்சிருக்கிறோம். இந்த மாதிரி 20 இன்ச் உயரத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் நல்ல பிரம்மாண்டமா பெருசா எனக்கு அலங்காரம் பண்ற மாதிரி வேணும் அப்படின்றவங்க இந்த முருகப்பெருமான வாங்கிக்கிறாங்க. அடுத்ததா நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிறது 1 அடி 12-13 இன்ச் உயரம் கூட இருக்கலாம். இவர் வந்து பக்கத்திலேயே மயில் வந்து அழகா தோகையை விரிச்சு தூக்கி நிக்குது. முருகப்பெருமான் மேல வாஞ்சையா அழகா சாஞ்சிக்கிட்டு நிக்கிற மாதிரி ரொம்பவே அழகா இருக்கு. இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து வள்ளி தெய்வானையோட கொடுக்கணும்னாலும் கொடுக்கலாம். அடுத்ததா நாம பார்க்க இருக்கிறதும் பாலமுருகர் கையில வந்து அபயஹஸ்தமும் அழகா ஒரு கைய மடக்கியும் நிக்கிறாரு. இதுலயுமே அழகு என்னன்னா அந்த மயில் வந்து நிக்கிறது தான் ரொம்ப அழகு. அழகா அவருக்கு வந்து ஒரு கொடை மாதிரி பிடிச்சிட்டு ரொம்ப அழகா இருக்கு இந்த விக்கிரகம். இந்த முருகப்பெருமானும் 11-12 இன்ச்ல இருக்கக்கூடிய முருகப்பெருமான். நாம இன்னைக்கு பார்த்த இந்த முருகப்பெருமானோட திருமேனிகள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். நாம நம்ம வீட்டுக்கு ஏத்த மாதிரி இப்ப நிறைய பேர் வர்றவங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா அவங்க வீட்டு பூஜை ரூம்க்கு ஏத்த மாதிரி ஒரு சில பேர் 3-3.5-4 இன்ச்சுக்குள்ளேயே எல்லா சாமி விக்கிரகமும் எடுக்கிறாங்க. அதாவது ஒரு வீடுனாலே லக்ஷ்மி சரஸ்வதி விநாயகர் பெருமாள் அந்த மாதிரி தாயார் இப்படியே அவங்களோட விருப்ப தெய்வங்கள் என்னமோ அது எல்லாமே எடுக்கிறாங்க. பார்க்க அவங்க பூஜை ரூமையே அவங்க செட் பண்றாங்க அப்படின்றது எங்களுக்கு புரியுது. அதை பார்க்கவும் எங்களுக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா படங்கள்ல இருந்து நம்ம விக்கிரகத்துக்கு மாறுறோம் அப்படின்றது வந்து இப்போ நிறைய பேர் வீட்டுல நடந்துட்டு இருக்கு. சோ அந்த வகையில இந்த முருகப்பெருமான் வந்து உங்க வீட்டையும் அலங்கரிக்கட்டும் உங்களுடைய விருப்பப்படி. மீண்டும் இந்த மாதிரி ஒரு நல்ல பதிவோட விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.